இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானும் அமுக்குங்க. இப்போலாம் மாதத்துக்கு 2-3 படம் விஜய் சேதுபதி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த செப்டம்பர் மாதம் லாபம், துக்ளக் தர்பார், ஆனபிள் சேதுபதி, இந்த படம்லாம் விஜய் சேதுபதியோட படங்கள் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்க்க போகிறது லாபம் படத்தோட ரிவ்யூவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கெமிஸ்ட்ரி. லாபம் படத்தை எஸ்பி ஜனநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி இயற்கை, ஈ, பேராண்மை, புறம்போக்கு என்கிற புது ஓடுமை இந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. முன்னாடி விஜய் சேதுபதி படம், சங்க தமிழன், காப்பா ராண சங்க படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்துலலாம் எப்படி விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரோ அதே ஸ்டைலில் தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காரு. லாப படத்துலேயும் ஷார்ட்டாக சொல்லணும்னா லாப படம் இன்னொரு மெசேஜ் படம், விவசாயி, அக்ரிகல்ச்சர், இதை பற்றி ஒரு மெசேஜ் சொல்ல வர படம் தான் லாபம் படம். அந்த மெசேஜ் கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. ஆனால் லாபோ படத்தில் சொல்ல வர மெசேஜ் ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமான்னு சந்தேகம் தான். படத்தில் பாட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாட்டுலாக ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஒரே ஒரு பாட்டு யாமிலி யாமிலியா, அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடி நீங்கள் ஸ்ருதி ஹாசன் ஃபேன்னா கிளாரா, மை நேம் இஸ் கிளாரா, அந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம், பாட்டை நீங்கள் பார்க்கவும் செய்யலாம். படத்தில் சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங் அவனும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. அடுத்து வில்லன் ஜெகபதி பாபு. ஜெகபதி பாபு வில்லனாக மிரட்டுற மாதிரியும் இல்லை, பயமாகவும் இல்லை. ஏதோ வில்லனு சொல்கிறதுக்கு இந்த படத்தில் இருக்கார். அவரும் ஒரு வில்லனாக படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சாய் தன்சிகா, கலையரசன், நிதிஷ், ரமேஷ், டேனியல் அனி, அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். இந்த லாப படம் டைரக்டர் எஸ்பி ஜனநாதனோட கடைசி படம். அவரோட இறப்புக்கு அப்புறமா, டெத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. லாப படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாட் ஸ்டாரா, அமேசான் ப்ரைமா, நெட்ஃப்ளிக்ஸா, எங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தேடிட்டு இருந்தா கடைசியில் டைரெக்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாப படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் மார்க்சிசம் பற்றிலாம் சொல்ல வராங்க. படத்தில் காமெடிலாம் அவ்வளோ இல்லை. சில நக்கல் பண்ணுற மாதிரி, விஜய் சேதுபதி ஸ்டைலில் நக்கல் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. மற்றபடி பெருசாக காமெடி இல்லை படத்தில். ஃபைட்டு, ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ஓகே, ரொம்ப சூப்பர் ஃபைட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சோஷியல் மெசேஜு, அக்ரிகல்ச்சரு, விவசாயி, இதெல்லாம் ஓகே. படம் பார்க்குற மாதிரி இருக்கா? ஒரு காமன் மேன், சாதாரண மனிதன் போய் இந்த படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஜய் சேதுபதி ஃபேன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். இப்படி நீங்கள் விஜய் சேதுபதி ஃபேனில் நார்மலாக காமன் மேன்னா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்துறீங்களா? இந்த படத்தை பார்க்க போகிறீங்களா? இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லாபம் படத்தை பார்க்கும்போது காப்பா ராணசிங்க படத்தை கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல என்னால். ரெண்டுமே விஜய் சேதுபதி படம் தான். இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே இமீடியட்டாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.